பெங்களூர் மத்திய சிறையில் விவிஐபி களுக்கான தனி செல்லில் அடைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவுக்கு 7402 கைதி எண்ணாக வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 18 ஆண்டுகளாக நடந்த சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகள் சிறையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து பெங்களூர் தனி நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் குன்ஹா சனியன்று பரபரப்பு தீர்ப்பளித்தார். ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, முன்னாள் வளர்ப்பு மகன் வி என் சுதாகரன் மற்றும் சசிகலாவின் அண்ணி இளவரசி ஆகியோருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை மற்றும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. தீர்ப்பு கூறப்பட்ட கையோடு ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் கைது செய்யப்பட்டு பரப்பன அக்ரஹாரத்தில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டனர். விவிஐபிகளுக்கான செல்லில் தனியாக அடைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவுக்கு ராகி களியும் சாதம் சப்பாத்திகள் இரவு உணவாக தரப்பட்டது. அதை சாப்பிட மறுத்த ஜெயலலிதா பழங்களை வரவழைத்து சாப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா அடைக்கப்பட்டுள்ள செல்லில் படுக்கை, மின்விசிறி, கழிவறை வசதிகள் உள்ளன. பெங்களூர் மத்திய சிறையில் விவிஐபி செல்லில் அடைக்கப்படும் முதல் நபரான ஜெயலலிதாவுக்கு கைதி எண் 7402 வழங்கப்பட்டுள்ளதோடு கைதிகளுக்கான வெள்ளை உடையும் அளிக்கப்பட்டது. ஜெயலலிதாவைப் போல சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கும் கைதி எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. சசிகலா, இளவரசி ஆகியோர் ஒரு செல்லிலும், கர்நாடக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டி அடைக்கப்பட்டுள்ள செல்லுக்கு அடுத்த செல்லில் சுதாகரனும் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஞாயிறன்று ஜெயலலிதா பயன்படுத்துவதற்கான அவரது உடைமைகள் தனி வாகனத்தில் பெங்களூருவை வந்தடைந்துள்ளது.